சொல்லு. வந்துட்டீலாம் நல்லது, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கிய. ஒருத்தி வெங்காயத்தை எடுத்து ஓட, ஒருத்தி பூண்டு எடுத்து ஓட பாப்பா. நம்ம முதல்ல போய் பூண்டு எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான், இல்லாட்டினா நம்மள வெங்காயம் உடைக்க வச்சிருவாங்க, கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். கரண்ட் போறதுக்குள்ள இந்த தேங்காய் வரைச்சி எடுக்கணும். இந்த பேதியில போவானுவ ஒரே கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறியானுவ. என்ன சோனி, நீ அங்க ஒய்யாரம மேல ஏறி உட்கார்ந்துருக்கா? எம்மோ கட்டாத பே, உனக்கு உடைச்சி தந்தா சரிதானே? எனக்கு குழம்பு வைக்க காய் வேணும்னே, நீ சும்மா உன் நேர போக்குக்கு வெட்டுறதுக்கு இல்ல. அந்த பிள்ளைய பாரு, சொன்ன உடனே எப்படி உட்கார்ந்து வேலையை செய்து, நீயும் தான் இருக்கிய. நல்லா திட்டு வாங்கினியா மகளே? வாங்கு வாங்கு சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணணும் சோனி? என்னை சோதிக்காத ஒழுங்கா வெங்காயத்தை எடுத்து உடனே சொன்னேன். எம்மோ என்னாலலாம் வெங்காயம்லாம் உடைக்க முடியாது, எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும், ஏற்கனவே நான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஏன் இப்படி பண்ற நீ? அப்படி என்ன இருக்கவா, முதையே போய் பூண்டு எடுத்து உடைச்சிருக்கணும். அந்த பிள்ளை உடைச்சிட்டு இருக்கல, இப்ப போய் நீ வெங்காயம் தான் உடைக்கணும். போ போய் உட. சே, இந்த அம்மா என்னைய பெத்தாளா இல்ல எங்கேருந்து குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாளான்னு தெரியல. உங்களுள்ள பெத்தெல்லாம் நீ இதுவும் பேசுவா, இன்னமும் பேசுவா. வெங்காயம் வேற எவ்வளவு எடுத்து உடைக்கணும்னு தெரியலையே, இதுக்கும் ஏதாவது கேட்டா திட்டுவாள. சந்தியா, உனக்கு ஏதாவது அளவு தெரியுமா வெங்காயம் எவ்வளவு எடுத்து உடைக்கணும்னு? எனக்கு தெரியாது சோனி, நீ ஏதோ குத்து மதிப்பா எடுத்து உட. நீ இன்னும் எடுத்து உடைக்காம இருந்தா அம்மா மறுபடியும் அதுக்கும் சேர்த்து திட்டுவா. நீ சரியான ஆளுதான் சந்தியா, ஃபர்ஸ்டே போய் பூண்டு எடுத்து உடைக்க உட்கார்ந்துட்டால நீ. அது உன் தப்பு, நீ உட்கார்ந்து இருந்தானா ஒய்யாரம்மா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எம்மா என்ன கருவேப்பில ஒரு கொலைய உடைச்சிட்டு வந்திருக்க? உமா வீட்டுல இருந்துதான் உடச்சிட்டு வரேன். பாத்துக்க, நம்ம மதில் பக்கமா கொஞ்சம் தாந்து கிடந்தா நல்லா எட்டிச்சு, அந்த உடச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தானா அவ கொண்டே அஞ்சு விடுவா. ஏமா உனக்கு இந்த வேலை கேட்டு வாங்க வேண்டியதானே? நான் என்ன வேணும்னா பறிச்சுட்டு வந்தேன். அங்க வீட்டுக்கு காசுக்கு போனா அங்க நாயெல்லாம் கிடக்கும், குளச்சிட்டு கிடக்கும். நான் கேட்டு உள்ள போனா வேற ரெண்டு நிமிஷத்துல விட மாட்டாளுவ, பேசிக்கிட்டே இருப்பாளுவ. அதனால இப்படி நம்ம மதில் வழியாவே பார்த்துட்டு வந்துட்டேன். எம்மா எவ்வளவு வெங்காயம் உடைக்கணும்னு தெரியல, நான் இன்னும் உடைக்காம தான் இருக்கேன். நீ எந்த எடுத்துதா? உங்ககிட்ட வெங்காயம் உடைச்சு வைன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் உடைக்காம நிக்க. நீ வந்து கதை சொல்லிட்டு இருக்கா, எடுத்து தர வரணும். ஒருத்தரே இவ்வளோட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம உயிரை வாங்கிடுவாளுவ. எனக்கு என்னமோ அம்மா என்னை குப்பை தொட்டிலிருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சந்தியா, ஒரே என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. ஆமா சோனி, நான் உன்னை எத்தனை முறை சொன்னேன், உனே அம்மா குப்பை தொட்டிலிருந்து தான் எடுத்துட்டு வந்தானே, நீ தான் நம்பவே இல்லை. இந்த சோனி, இந்த அவ்வளோ வெங்காயத்தையும் உடச்சு வைக்கிற. இப்போ நீ, நான் தான் உனியை பல முறை சொல்லியிருக்கேன்ல சோனி, உனியை குப்பை தொட்டிலிருந்து தான் எடுத்தாவலாம். அம்மா என்கிட்ட ஒருக்கா சொன்னான், அவள் ஒருக்கா சந்தைக்கு போகும்போது உனியை பாவமாக இருந்துச்சான், நீ அழுதுகிட்டே நின்னியா ஒரு அழுக்கு துணியோட. அப்போ அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாலாம் உன்னைய பாவம் பார்த்து. உண்மையாவே சந்தியா? ஆமா, நீயே வேணா அம்மா கிட்ட கேட்டுக்க. இரு, இப்ப அம்மா வரட்ட, நான் கேக்குறேன் அவகிட்ட. ஐயோ, இவ இப்ப அம்மாட்ட கேட்டா நம்மளுக்கும் சேர்த்து இல்ல அடி உள்ளோம். சோனி வேண்டாம், இப்ப அம்மாட்ட கேட்காத, அம்மா கோபமா இருக்கா வேற திட்டி விட்டுருவா. இல்ல சந்தியா, நான் அம்மா கிட்ட கேப்பேன் பாரு. எனக்கு தெரியாது சோனி, நான் சொன்னேன் சொல்லாத பாத்துக்க. எம்மா மீன் குழம்புக்கு பூண்டு இல்லாம போடுவாவ? யார் போடி எவ்வளவு போடல எனக்கு தெரியாது, நான் போடுவேன். குண்டா குட்டி உடச்சு முடிச்சியா இல்லையா? இந்த உடச்சிட்டேன், போதுமா பாரு. ம், போதும். சரி, அதை கொடுத்துட்டு நீ போய் புளிய ஊற வைப்போ. சரிம்மா. இவதான் இன்னும் ஒண்ணு உடச்சு முடிக்காம உட்காந்துருக்காளோ. இந்த அம்மா நம்மளையே எல்லா வேலையும் சொல்லுவா போல இருக்க. இப்ப புளிய ஊறவைன்னு சொல்றா, மொத்தத்தையும் குழம்பையும் நம்மளே வைக்க சொல்லிடுவா போலைய. எம்மா, நீ என்னை இப்படி அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்தா நீ என்னை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துருப்பான்னு நினைக்கேன். ஆமா தானே? உன்னையே குப்பை தொட்டில இருந்து எல்லாம் எடுக்கல, உன்னை ஏன் தவிட்டுக்கு தான் வாங்கியிருந்தது. என் உயிரை வாங்காம சீக்கிரம் வேலையை முடி. அதான் உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. யார் சொன்ன உன்னைய குப்பை தொட்டில இருந்து எடுத்துருந்து? ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் என்னைய திட்டிக்கிட்டேதான் இருக்கா, எங்க என்கிட்ட நல்லா பேசுறா. சந்தியா தான் சொன்னா என்னைய குப்பை தொட்டில இருந்து தான் நீ எடுத்துட்டு வந்தியா, அதனால தான் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறியான். எம்மா வந்தா புளி ஊற வச்சுட்டேன், போதுமா பாரு புளி. வாங்க, உன்னைய தான் தேடிட்டு இருந்தேன். அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க நீ? எம்மா நான் எதுவும் சொல்லலையே, என்னது என்னாச்சு? சந்தியா, நீ தானே சொன்ன அம்மா என்னைய குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா அதான் என்னைய அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு. எம்மா நான் அது விளாட்டு கப்பல சும்மா வெறுப்பேத்தினேமா. உனக்கு கொஞ்சம் அடி கணாது பத்துக்க உடம்புல, உனக்கு நாலு அடி வச்சாதான் நீ சரிபட்டு வருவா. இனிமே அந்த பிள்ளைய ஏதாவது சொல்லி இப்படி அளவைப்பியா? எம்மா எம்மா என்ன இப்படி சொல்லி அளவைக்க மாட்டேமோ, விட்டுருமோ, வலிக்குதுமோ வலிக்குதுமோ. என் கண்ணு முன்னாடியே நிக்காத போ சோனி, நீ அவ சொன்னதெல்லாம் நினைச்சு இது பண்ணாத. நீ நான் பெத்த பிள்ளதாம்மா. ம், சரிம்மா. சந்தியா அடி கொஞ்சம் பழமோ? சீப்பா மாடு, கண்டிப்பா உனக்கு அடி விழுன்னு தெரியும், ஆனா இவ்வளவு அடி விழுன்னு தெரியாது. எனக்கும் ஏதாவது நேரம் வரும்ல, அப்போ உன்னைய பாத்துக்கிறேன். ம், பாத்துக்க பாத்துக்க. எம்மா இன்னைக்கு உன் மீன் குழம்பு என்ன வாசமா இருக்கு தெரியுமா? என்ன சந்தியா, அம்மா ஏதோ ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. எப்ப சோனி வாய முடிட்டு இருந்துரு, அடி வாங்கி செத்துறாத என்கிட்ட. நீ ஒழுங்கா மாங்காய் தானே வெட்டு தின்னுட்டு இருக்க, அதையே தின்னுட்டு இருப்பதுக்க. எம்மா இன்னைக்கு உண்மையாவே மீன் குழம்பு நல்லா வாசமா இருக்கு, இன்னைக்கு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கேன். ஆமா, நம்ம தெருவுல எல்லாம் கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து லைன்ல கியூல நிக்கலாம், போய் பாரு. ஏன் என் சமையலுக்கு என்ன குறைச்சலு? எம்மா நீ சமையல் கில்லாடிதாமோ, தெரியாம சொல்லிட்டேன். எம்மா நீ குக்கு வித்து கோமாளிக்கு போயிருந்தாலும் நீ தான் வின்னரு தெரியுமா? எம்மா அவ உன்னைய கிண்டல் பண்ணிட்டு இருக்கா பாரு. எவ சந்தியா, நான் அம்மையை கிண்டல் பண்றேன்னு பாத்தியோ? அம்மையோட சமையலை நான் என்கரேஜ் பண்றேன். இவ்வளவு நல்லா செஞ்சு வச்சா தின்னுட்டு நம்மள குறை சொல்லிட்டே இருப்பாள். ரெண்டு பேரும் எந்திரிச்சு போயிருங்க, நான் அடுத்து மீன் பொறிக்கணும். எம்மோ எம்மோ, எனக்கு ஒரு கம்மல் வாங்கிதாமோ. நானும் பிள்ளைகளுக்கு ஒரு கம்மல் வாங்கிடணும்னு தான் பார்க்க, வாங்க முடிய மாட்டேங்கி, அதுக்கு நேரம் கூடி வர மாட்டேங்கி. எம்மோ நீ சீட்டு காசு முடிஞ்சதுன்னு சொன்னியே, அந்த காசு இருக்கும்ல? சரி சரி, வாங்கிதாரேன் வாங்கிதாரேன். எம்மோ நீ அவளுக்கு வாங்கி கொடுத்தா எனக்கும் வாங்கி தரணும் பார்த்துக்க. ஒருத்திக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துடக்கூடாது, இன்னொருத்தையும் அடுத்தவா எனக்கும் வேணும்னு வந்துருவா. வேற அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வாங்கி தர மாட்டியோ?
அவ பெரிய பிள்ளைல சோனி அவளுக்கு ஒரு கம்மல் வேணும்ல அவளுக்கு முதக்க ஒரு கம்மல வாங்கிட்டு அடுத்து சீட்டு முடியும்ல அப்ப நான் உனக்கு வாங்கி தரேன் எம்மா எனக்கு கொலுசையாவது மாத்திதாவே கொலுசு அறுந்து கிடக்குது பாத்தியா விளங்காத வந்த சோனி நம்ம ஏதாவது ஒன்னு கேட்டட்ட போதும் நமக்கு ஒன்னு செய்யறத செய்ய விடாம பண்றதுக்குனே பண்ணுவா எனக்கும் ஞாபகம் இருக்க தான் செய்து அந்த கொலுச நானும் சரி பண்ணி தரணும் தான் பாக்கேன் அதுக்கு இன்னும் நேரம் குடி வரலையே நான் என்ன பண்ணுவேன் இனிமே எப்படி அவளுக்கு கம்மல் எடுக்க போவானோ அப்ப கொஞ்சம் காசு இதுக்காவும் இதையும் எனக்கு சரி பண்ணி தாப்போம் இல்ல புதுசா வாங்கிதா சரிம்மா கோவப்படாதம்மா நான் வாங்கி தரேன் எம்மா நீ அவளுக்கு ஒன்னும் வாங்கி கொடுக்காதவ அவ நான் ஏதாவது கேட்டுட்டேனா நீ அதுக்குனே வந்து நிப்பா என்னைய கோவப்படுத்தாம இருந்தீனா ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்திக்கு ஏதாவது ஒன்னு கிடைக்கும் இல்லட்டினா ரெண்டு பேருக்கு எதுவும் கிடைக்காது ஒழுங்கா எந்திரிச்சு ஓடி போயிருங்க மீன் பொறிக்க என்ன வேணுமே என்ன முடிஞ்சிருச்சோ இவளுக்கு மட்டும் அம்மா எல்லாம் வாங்கி கொடுப்பா நம்ம ஏதாவது கேட்டா லாஸ்ட் பிள்ளைன்னு நம்மள கண்டுக்கிறதே இல்ல இந்த சோனிய மாதிரி பரம பிடிச்சவ யாருமே கிடையாது இப்ப அந்த உலகத்துல எனக்குனே வந்து வாச்சிருக்குது பாரு மூஞ்சி முகரையும் பாரு அப்பா என்ன வாசம் பெரியமா என்ன சின்ன பண்ணு என்ன விஷயம் பெரியமா உங்க வீட்ல கொஞ்சம் கொழம்பு வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் பெரியமா கொழம்பு என்ன வாசமா இருக்கு தெரியுமா ஏன் சின்ன பண்ணு அம்மா வீட்ல கொழம்பு செய்யலையா எங்க வீட்டு கொழம்பு எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது பெரியமா நான் பூமாரி வீட்டுக்கு போலான்னு உங்க தெருவெளியே நடந்து போனேனா உங்க வீட்டுல இருந்து கொழம்பு வாசம் இனி ஆள தூக்கிச்சா அந்தல வீட்டுல ஓடி போய் கிண்ணத்தை எடுத்துட்டு ஓடி வந்தேன் பெரியமா பிள்ளைக்கியா கொழம்பு வாசம் ஆள இழுத்துருக்குதே பரவாயில்லையே சோனி இங்க பாரு அம்மைக்கு சிரிப்பா சின்ன பொண்ணு குழம்பு நல்லா இருக்குன்னு சொன்னதும் எம்மா நான் சொல்லல இன்னைக்கு உன் குழம்பு ஆசமே ஆள தூக்குதுன்னு பாத்தியா கிண்ணத்தோட லைன்ல நிப்பாவன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் சின்ன பொண்ணே வந்துட்டா சின்ன பொண்ணே பாத்திர சைஸ் போதுமா சந்தியா கொஞ்சோண்டு குழம்பு தான் சந்தியா வாங்கிட்டு போறேன் எனக்கு மட்டும் இந்த கிண்ணத்துல போதும் இதுதான் உங்க ஊர்ல கிண்ணம்மா சின்ன பொண்ணு பெரியமா எனக்கு வீட்டுக்கு போகும்போது நான் இதுல குழம்பு ஊத்தி தாங்க நான் கொஞ்ச நேரம் இருக்கேன் சரிம்மா மாங்காவா சோனி எனக்கு ஒரு துண்டு கொடு பாப்போம் என்ன புளிப்பா இருக்கு புளிப்பா இருக்கு புளிப்பா இருக்குன்னு எடுத்து தின்னுகிட்டே இருக்கா சின்ன பொண்ணே புளிப்பு மாங்கானால எனக்கு பிடிக்கும் சொன்னி டேஸ்டா தான் இருக்கு கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டா வேற லெவல்ல இருக்கும் சின்ன பொண்ணே நீ மாங்காதுங்கறத பார்த்தா எனக்கு வாயில எச்சி ஊறுது சரி பிள்ளைகளா சமைச்சு முடிச்சாச்சு சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடுங்க ஆமாமா எனக்கு பசிச்சிருச்சுமா எனக்கு ஃபர்ஸ்ட் சோத்த போடுமோ இந்த சின்ன பொண்ணே உனக்கு மாங்கா வேணும் அந்த மொத்தத்தை நீ தின்னு நான் சோறுங்க போறேன் அம்மா எனக்கும் பசிச்சிருச்சு எனக்கும் தட்டு எடுத்துட்டு வாமோ சின்ன பொண்ணே நீயும் உட்காரு உனக்கு சேர்த்து தட்டு எடுத்துட்டு வரேன் ம் சரி பெரியமா எல்லாரும் இப்படி வெளியில கிச்சனுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டீங்க நான் எப்படி சோறு போட்டு தருவேன் உங்களுக்கு எந்திரிச்சு ஹாலுக்கு போங்க நான் அங்க சோறு போட்டு கொண்டு வரேன் ஆ சரிம்மா சோனி நம்ம எப்படி தட்டோட இருக்கத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு ஏன் நாலு தடவை பிச்சை எடுக்க போற மாதிரி இருக்கோ பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே ஆமா சின்ன பொண்ணு இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இந்த மூணு பேரும் இந்த தட்டத்துக்கிட்டு போனோம் ஐயா தெரித்தருவா பல வகையான சாப்பாடு கிடைக்கும் நமக்கு இப்ப நாம எந்திரிச்சு ஹாலுக்கு போகாம இதுல உட்கார்ந்துருந்தா கண்டிப்பா தட்டத்துக்கிட்டு தெரித்தருவாதான் போனோம் அம்மா அடிச்சு வரட்டி விட்டுருவா நான் சோத்த போட்டு வாங்கிட்டு அங்க போய் சாப்பிடலாம்னு பார்த்தேன் தட்டத்துக்கிட்டு உட்கார்ந்த அப்புறமா எந்திரிச்சு போவையும் மாச்சலாதான் இருக்கு எனக்கு அந்த மீன் குழம்பு வாசம் அப்படியே சட்டியோட தூக்கி குடிச்சிடலாமான்னு இருக்கு இருக்கும் இருக்கும் சின்ன பொண்ணு அப்புறமா சோத்துக்கு எதை ஊத்திதுங்க சரி பேசிட்டே இருக்காம இடத்த காலி பண்ணுங்களா சூப்பரா இருக்கு குழம்பு அம்மா நல்லாதான் இருக்கு ஆமா அம்மா இன்னைக்குதான் உருப்படியா குழம்பு வச்சிருக்கான்னு நினைக்கேன் சந்தியா அம்மா காதல மட்டும் விழுந்துச்சுன்னு வையா இத்தனை நாளா நான் என்ன குழம்பு வச்சேன் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றியேன்னு கேப்பா சோனி நான் உனக்கு வறுத்த மீன் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி தரட்டுமா ஏன் வாயில தான் எல்லாம் சாப்பிடுவாங்க இது யாருக்கும் தெரியாது பாரு இல்ல சோனி மீனை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் எப்படி தெரியுமா அப்படி மீன் வால் பக்கத்தை தூக்கி அப்படி மொத்தமா வாய்க்குள்ள வச்சு அப்படி இழுக்கணும் சதையெல்லாம் வாய்க்குள்ள போகும் அப்படி முள்ள மட்டும் தனியா எடுக்கணும் அதுதான் திங்கறதே அழகு மீன் எங்க நீ செஞ்சு காமி பாப்போம் இரு நான் உனக்கு டெமோ கொடுக்கறேன் மீன் அப்படியே எடுத்து அப்படியே மொத்த மீனையும் வாய்க்குள்ள கொண்டு போய் அங்க வாரி சின்ன பண்ண சோனி அவ வாய்க்குள்ள உடைச்சினா மூக்குக்குள்ள எல்லாம் விட்டு தின்னுட்டு இருக்கா நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணு சோனி நான் ட்ரை பண்றேன் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு காட்டு இங்க வரை சோனி நான் மீன் முள்ள மட்டும் தனியா எடுத்துட்டேன் எப்படி சாப்பிட்டேன் பாத்தியா எம்மாடி சின்ன பண்ண நீ இப்படி தீனி தின்னன்னு ஐயா மீனோட வம்சமே அழிஞ்சிரும் என்ன தொண்ட கவுது சின்ன பண்ண என்னாச்சு என்னன்னு தெரியல சந்தியா மீன் முள்ள தொண்டக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கேன் ஒரு மாதிரி இருக்கு சின்ன பண்ண விக்கி விக்கி செத்து போறாதலா அங்க கால் கிலோ தண்ணி இருக்கு போய் எடுத்து குடி சோனி சின்ன பண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு ஐயா நம்ம தான் அம்மா திட்டுவா சின்ன பொண்ணு அந்த ஒரு ஜம்பு தண்ணியும் குடிச்சிரு அப்பதான் மீன் முள்ள தொண்டக்குள்ள இருந்து போவோம் எனக்கு பயமா இருக்கு சோனி நம்ம ஏதோ கொலகேசில உள்ள போறோம் பாரு இந்த சின்ன பொண்ணுக்கு சோத்தை கொடுத்துட்டு எம்மா கொஞ்சம் இங்க ஓடியாயா அங்க பாரு சின்ன பொண்ணு என்னாச்சுல ஐயா கத்திட்டு கிடக்கா இங்க பாருமோ சின்ன பொண்ணு மீன் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மீனை முழுசா வாய்க்கில தூக்கி வச்சா இப்ப தொண்டக்குள்ள மீன் முள்ள மாட்டிக்கிச்சாமா ஏன் சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணனா சின்ன பொண்ணு அதுல இருக்க தண்ணி எல்லாம் மொத்தமா குடிச்சு முடி பாப்போம் சரியாவதான் பாப்போம் இல்ல பெரியமா அப்படியேதான் இருக்கு பெரியமா தண்ணி எல்லாம் ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டேன் அப்பயும் சரியான மாதிரி தெரியல என்ன பெரியமா பண்றது சரி கொஞ்சம் இரு சின்ன பொண்ணு நான் போய் பழம் எடுத்துட்டு ஓடியாரேன் பழம் சாப்பிட்டா போவோமான்னு பாப்போம் சரி பெரியமா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க பெரியமா தொண்டை சிக்குது
சந்தியா பேசாட்டிக்கு சின்ன பொண்ணை தலையில தொங்க விட்டுருவோமா, அவ வாந்தி கிண்டி எடுத்தானா முள்ளு வெளியே வந்துடும்ல. இவள தலையில தொங்க விடணும்னா ஃபேன்ல தான் தொங்க விடணும். சோனி ரொம்ப தொண்டை அடைக்குது. சின்ன பொண்ணு உனக்கு இது தேவையா? ஒழுங்கா மீனை பிச்சே திங்க வேண்டிதானே. நல்லா வித்த காட்டுவா சின்ன பொண்ணு. ரெண்டு பேரும் திட்டாதீங்க போய், எனக்கு தொண்டை அடைக்குதுன்னா செத்துக்கிட்டு போயிருவேணும். சின்ன பொண்ணு நீ சாவலாம் மாட்டா, மத்தைய உயிரெல்லாம் எடுத்துட்டு தான் நீ போவா. சின்ன பொண்ணு இந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் தின்னு பாரு பாப்பா, தொண்டைக்குள்ள இருக்க முள்ளு கீழே இறங்குதானே. பெரியமா இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா எனக்கு சரியாயிருமா? சாப்பிட்டு பாருமா, அப்பதான் சரியாவும். எம்மா நீ அந்த எறும்பு கிட்ட இருந்தா பழத்தை பிடிக்கிட்டு வந்தா அதுல ஒரு எறும்பு இருக்கு பாரு. சின்ன பொண்ணு அந்த எறும்பையும் சேர்த்து சாப்பிட்டு, கண்ணுக்கு நல்லதுதான், தொண்டையும் சரியாவும் எல்லாம் சரியாவும். சாப்பிட்டு சீக்கிரம். சாப்பிட்டுட்டேன் பெரியமா. இப்ப பரவாயில்லையா? இல்ல பெரியமா, இன்னும் எனக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி தான் இருக்குது. சிக்குது, மீன் முள்ளு இன்னும் மாட்டி இருக்கு. அப்ப சின்ன பொண்ணு என்ன பண்ணனு தெரியல. இரு நான் கேட்டுட்டு ஓடியாரேன் பக்கத்துல. சந்தியா எனக்கு இது சரிபட்டு வர்ற மாதிரி தெரியல. சின்ன பொண்ணா நம்ம தலையில தொங்க விட்டாதான் சரி வரும் நினைக்கேன். ஐயோ நான் செத்து போவேன் போல இருக்கேன். அங்க பாரு சின்ன பொண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கானு. சின்ன பொண்ணு நீ இப்போ தலையில கிடந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? சுவாணி நான் பழைக்க மாட்டேன் போல இருக்கு, என்னைய எப்படின்னா காப்பாத்துங்க. சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணு ஆகாது எந்திரி. ஆமா சின்ன பொண்ணு ஒண்ணு ஆகாது எந்திரி, எப்படி சோஃபால மல்லாக்க கிடக்க வரான்? சின்ன பொண்ணு நீ போய் சேர்ந்துருவ, நாங்க தான் கொலப்பழிக்கு ஆளாகணும். ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு தண்ணிய குடி, ரெண்டு ஜம்ப் பண்ணி எல்லாம் சரியாயிரும். நான் தான் தண்ணி குடிச்சு பார்த்தேன், எனக்கு இன்னும் தண்டக்குள்ள இருந்து என்ன இறங்கலையும் மீன் முள்ளு. எங்க வீட்ல இருந்து இன்னும் ஒரு குடம் தண்ணியும் தொண்டைக்குள்ள ஊத்துறோம், சரியாயிரும்லாம். எந்திரி வெஸ்ட் அப்படியே இரு சின்ன பொண்ணு, நான் தண்ணியும் தொண்டைக்குள்ள ஊத்துறேன், அப்படியே உள்ள போதா பாப்போம். வாய் தர சின்ன பொண்ணு, நான் ஊத்துறேன். நல்லா குடி சின்ன பொண்ணு, எல்லா தண்ணியும் அப்படியே தொண்டைக்குள்ள இறங்குற மாதிரி குடிச்சிட்டே இரு, குடிச்சிட்டே இரு. போதும் போதும் தண்ணி காலி சின்ன பொண்ணு. இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல சந்தியா, இப்பதான் உயிரே வந்திருக்கு. சின்ன பொண்ணு உனக்கு உயிர் வந்ததா இல்லையா தெரியாது, எங்க ரெண்டு பேருக்கும் இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா. சின்ன பொண்ணு ஒழுங்கு மரியாதை, எங்க அம்மா வந்ததும் குழம்பு வாங்கிட்டு வீட்டுல போய் சோறதுன்னு. ஆமா இனிமேலாம் அந்த மீன் திங்குறேன்னு வித்த கட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத பாத்துக்க. சின்ன பொண்ணு சரியாயிடுச்சாக்கோ? ஆமா பெரியமா, நிறைய தண்ணி குடிச்சனா இப்ப சரியாயிடுச்சு பெரியமா. கொஞ்ச நேரத்துல எங்களெல்லாம் எப்படி பயமுறுத்தி விட்டா நீ. சரி நான் மீன் குழம்பு ஊத்தி தாரேன், நீ வீட்டுல போய் சாப்பிடு சரியா? சரி பெரியமா.